வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, நாளைக்கே வருமா போன்ற தகவல் இன்னும் பெறப்படவில்லை. ஆகையால் அதை பெறப்பெற்ற பிறகுதான் இந்த கேம்ப் மோட்ல நாங்கள் வந்து நிறைய பிளான்ஸ் எல்லாம் தயார் நிலையில் வைத்திருந்தால் கூட கேம்ப் மோட்ல எடுத்து செல்வதற்கு நமக்கு ஏற்கனவே உள்ள தடுப்பூசிகள் வந்து 45 முதல் உள்ளவர்களுக்கு நம்ம ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம். தட் இந்த தடுப்பூசி நம்ம இப்போ புதுசாக ஆர்டர் பண்ண தடுப்பூசிகள் நமக்கு எப்போ கிடைக்கும், அது தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்லை மற்ற மாநிலங்களும் இதே பிரச்சனை தான் உள்ளது. இதை நாங்கள் வெளிப்படையாக இன்றைய தினம் ஏன் சொல்ல விரும்புகிறோம் என்றால், நாளைய தினம் மே 1ஆம் தேதி. அப்போ மே 1ஆம் தேதி எங்கே தொடங்கினீங்கன்னு நீங்கள் கேட்பேங்க. ஸோ இது நாங்கள் தொடர்ந்து அந்த நிறுவனங்கள் சீரம் இன்ஸ்டிடியூட் மற்றும் நம்மளோட ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய பாரத் பயோடெக்டர் தொடர்பில் இருக்கோம். மத்திய அரசும் 1.5 கோடி நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணால் கூட அதில் ஒரு லிமிட்டட் அமௌண்ட்டுக்கு தான் க்ரீன் சிக்னல் வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த க்ரீன் சிக்னல் கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டு எவ்வளோ நமக்கு வருங்கிறது தகவல் பெறப்பட்டால் கூட நாளை தினமே பெறப்படுமானுங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் உள்ளதுங்கிற உண்மை நிலையும் நாங்கள் உங்களிடத்தில் பகிர்ந்து விரும்புகிறோம். இல்லைங்க, இந்த நம்மளோட அந்த வெப்சைட் பூர்வமே மத்திய அரசோட வெப்சைட்டு. நீங்கள் சொல்கிறக்கூடிய சிக்கல் எல்லாம் அதில் பதிவு பண்ணால் கூட நமக்கு இருக்கிற சிக்கல் என்னென்னா, நம்ம வந்து அரசாணையின்படி அரசு ஒப்புதலின்படி முதலமைச்சர் சொன்னபடி 1.5 கோடி நம்ம கேட்டால் கூட நமக்கு நாளை தினம் கிடைக்குமானுங்கிற தகவல், ஏற்கனவே 45 வயதுக்கு மேற்பட்டோருக்கான தடுப்பூசிகள் கையிருப்பில் உள்ளது. அந்த ஃபிகர் வந்து நம்ம டெய்லி நாங்கள் உங்ககிட்ட கொடுத்துட்ருக்கோம். சுமார் 68 லட்சம் வந்திருக்கு, சுமார் 56-57 லட்சம் நம்ம வந்து செலவழிச்சிருக்கோம், மீதம் உள்ளது நம்ம கையிருப்பில் இருக்குது. அது வந்து தொடங்கிறது, அது கண்டினியூ ஆகும். பட் திட்டமிட்டபடி நம்ம 18 வயது முதல் 44 வயது வரைக்கும் உள்ளவர்களுக்கு அந்த நிறுவனங்கள்லேருந்து நமக்கு கையில் வந்தால் தான் எங்களால் பண்ண முடியும்.